அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், தமிழகத்தோட முன்னாள் வானிலை மைய இயக்குனராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமணன் அவர்கள். இவரை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா வர்தா புயல் தானே புயல் வந்தப்பெல்லாம் இவர் தான் கணிச்சு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லீவ் வந்ததுனால இவருக்குன்னே தனி ஃபேன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலே இவரை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மெம் கிரியேட்டர்ஸ் மெம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவிச்சு. அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா ரமணன் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு வந்து ஒரு தனி ஒரு ஆர்வம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் கஜா புயல் குறித்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தமிழகத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா கஜா புயல் மிரட்டி வருது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துல மழை பெய்ய தொடங்கலை, ஆனால் இவங்க வந்து நிறையா கண்டிப்பாக வந்து நல்ல மழை பெய்யும், இந்த புயல் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்தா தானிய புயல் அளவுக்கு இல்லைன்னா கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது நல்ல புயலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த புயல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 11:30 மணிக்கு கரையை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புயல் கரையை கிடக்கும் போது மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனரான ரமணன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அதாவது முன்னாள் இயக்குனரான ரமணன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அதே போல் தற்போது இருக்க பாலச்சந்திர அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காரு. இந்த புயல் பார்த்தீங்கன்னா கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களான கடலூர், நாகை, வேதாரண்யம், ராமநாதபுரம், திருவாரூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல எல்லாமே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இது குறித்து ரமணன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புயல் கரையை கடப்பது குறித்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் கணிப்பின்படி தொடர்ந்து எங்கு கஜா புயல் கடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும், கஜா புயலால் காற்றின் வேகம் போக போக அதிகரிக்கும், கனமழை கண்டிப்பாக இருக்க வாய்ப்புள்ளது, அதே போல கடல் வந்து கொந்தளிப்பாக காணப்படுறதால யாரும் வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் ரமணன் அவர்கள் கேட்டுக்கொள்றாரு. தமிழகத்தில் இதற்கு முன்னாடி வந்த வர்தா தானே புயலை விட இது குறைவு தான், இது ஒரு புயல் அவ்வளவுதான், இருப்பினும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எப்போதும் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர்தா புயலாக இருக்கட்டும் தானே புயலாக இருக்கட்டும், அது வரதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த புயலானது இன்னைக்கு கரையை கடக்க போதுன்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிலாம் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போவே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில மெம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையத்துக்கு வந்து நன்றி, நான் எப்படியோ கொடை எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா வெயில் வாட்டி விதைக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடார் அந்த மாதிரி ஒரு சில கருவிகளை வச்சு அவங்களும் கணிச்சு தான் சொல்லுவாங்க. இயற்கை அப்படின்னு நம்ம சொல்லும் போது எங்கே எப்படி ஏன் எது எப்படி வேணால் நடக்கலாம், அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது, இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒருவேளை நடந்திருந்தால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 8 மணிக்கு மேலேயாவது ஒரு சில இடங்களில் மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி 8 மணிலேருந்து 12 மணிக்கு வரையில தான் பார்த்தீங்கன்னா புயல் வந்து கரையை கடக்க போகுது. ஸோ அப்போவாது வருமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இன்னைக்கு காலையில இருந்தே விட்டு விட்டு மழை பெஞ்சிருக்கு. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரல் வருது ஆனால் நிற்கிறது, ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் தான் அடிச்சிருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ பெரிய ஒரு மீட்பு பணிகள் மற்றும் இவ்வளோ பெரிய படை வீரர்கள் இவ்வளோலாம் வந்து பாதுகாப்பு பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கஜா புயலுக்காக நிறையவே பாதுகாப்பு பணி வந்து தமிழக அரசு பண்ணியிருக்கு. இந்த நிலையில் புயல் வராதது ஒரு சிலர் வருத்தமாக இருந்தாலும் ஒரு சிலர் பரவாயில்ல புயல் வராதது எவ்வளவோ பரவாயில்ல, ஏன்னா வந்து மக்கள் யாரும் பாதிக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த மாதம் கேரளா புயலையும் ஒரு சிலர் யோசிச்சு பார்க்குறாங்க, வந்து கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு மேலே பயங்கர லாஸ், அது மட்டும் இல்லாமல் 400 பேருக்கு மேலே பலியாயிருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புயல் வராதது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, புயல் வரணும்னு நினைக்கிறீங்களா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மழை வரணும் அப்படிங்கிறது எல்லாரும் நினைப்பாங்க, இருந்தாலும் புயலோட மழை வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.